फ्रेंड्स वेलकम टू माइल्स किचन இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா ஈஸ்ட் ஏதோ யூஸ் பண்ணாம ஓவன் அண்ட் தந்தூரி அடுப்பு இல்லாம நம்மளோட গ্যাস அடுப்புலயே ரொம்ப சிம்பிளா ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல garlic butter naan எப்படி செய்யலாம்ங்கறத நாம பார்க்க போறோம் மறக்காம மைல்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்து உங்க ஃபீட்பேக்ஸ கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் 2 கப் மைதா மாவு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் சர்க்கரை 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா 3 டேபிள்ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் பாத்தீங்கன்னா நல்ல புளிக்காத ஃப்ரெஷ்ஷான தயிரா இருக்கணும் 4 டு 5 பல் பூண்டு இந்த மாதிரி துருவி சேர்த்துக்கலாம் 1/2 கப் பாலை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்ல சப்பாத்தி மாவும் பதத்துக்கு நம்ம பிணைஞ்சு எடுத்துக்கலாம் நல்ல சாஃப்ட்டான மாவா நம்ம பிணைஞ்சு எடுத்தாச்சு இந்த மாதிரி ஒரு ஈரமான ஒயிட் cloth எடுத்து இது போட்டு மூடி வெச்சிருங்க காயாது இப்போ இது 1 மணி நேரம் டு 1.5 மணி நேரம் நல்லா ஊறட்டும் 1 மணி நேரம் கழிச்சு நம்ம இது ஓபன் பண்ணலாம் பால் ஒன்னு எடுத்துக்கோங்க இந்த மாவை வந்து நம்ம ஓவல் ஷேப்ல பண்ண போறோம் ஓவல் ஷேப்க்கு இந்த மாதிரி கருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க இத எடுத்து இது ஆப்ஷனல் தான் இருந்தா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் இப்ப எல்லாத்துக்கும் நம்ம கருஞ்சீரகம் யூஸ் பண்ணுவோம் இது பூண்ட வந்து இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க இதையும் அங்கங்க கொஞ்சம் தூவிக்கோங்க இல்ல பொடியா நறுக்கிக்கோங்க கொத்தமல்லிய அதையும் இந்த மாதிரி தூவிட்டு நம்ம தேக்குற கட்டையில மைல்ட் ஆ இப்படி தேய்ச்சீங்கன்னா நம்ம போட்ட வெல்லா போய் இந்த நான்ல ஸ்டிக் ஆயிடும் நார்மல் தண்ணி இது இந்த தண்ணியை வந்து இந்த மாதிரி பிரஷ் பண்ணி விடுங்க பின்னாடி சைடு நம்ம நானோட பின்னாடி சைடு வந்து இந்த மாதிரி பிரஷ் பண்ணிக்கலாம் இந்த தண்ணி தடவுன சைடு வந்து நல்ல மிதமான சூடான தவால இத இப்படி போட்டுட்டு ஒரு 2 செகண்ட் ஹை ஃப்ளேம்லயே வைங்க பாத்தீங்கன்னா லைட்டா இந்த பபிள்ஸ்லாம் வரும் இது உப்பி வர ஆரம்பிக்குது இப்போ வந்து நம்ம இந்த தவாவை வந்து திருப்பி இந்த ஃப்ளேம்லயே காமிக்கணும் இந்த மாதிரி গ্যাস ஸ்டவ்ல डायरेक्टली நம்ம காமிச்சா இது வந்து நல்ல குக்க ஆயிடும் நம்ம தந்தூரி அடுப்பு எதுமே இல்லாம ஸ்டவ்ல ஈஸியா நம்ம நான் வீட்லயே செஞ்சிரலாம் கொத்தமல்லியும் garlic-உம் லைட்டா பர்ன் ஆகும் அந்த फ्लेவர் ரொம்ப அருமையா இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா இது நம்ம குக்க ஆயிடுச்சு இப்போ இத எடுத்துறலாம் எடுத்து நான் உங்களுக்கு காமிக்கணும் பாருங்க பாத்தீங்கன்னா நம்ம கடையில கிடைக்கிற மாதிரி நல்ல பின்னாடி வந்து இந்த மாதிரி குக்க ஆகி முன்னாடி வந்து தந்தூரியில குக்க பண்ண மாதிரி நல்ல குக்க ஆயிருக்கு இப்போ வந்து நான் கொஞ்சம் பட்டர் எடுத்துக்கேன் இந்த பட்டர் எடுத்து இந்த ஹாட்டான நான் மலையை நம்ம தடவிக்கலாம் மெல்ட் ஆயிடும் ஈஸியா நல்லா இது வந்து பிரஷ் பண்ணிக்கோங்க நல்ல சாஃப்ட்டான garlic நான் ரெடி ஆயிருச்சு இப்போ இது வந்து நம்ம சர்விங் பிளேட்க்கு மாத்திரலாம் இது வந்து நல்ல பிரெட் மாதிரி இருக்கு நம்ம தந்தூரி எதுமே யூஸ் பண்ணல ஸ்டவ்ல தான் யூஸ் பண்ணோம் ரொம்ப அருமையா இது வந்திருக்கு நம்ம ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல வீட்லயே ரொம்ப சுலபமான garlic butter naan செஞ்சு உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அசத்துங்க Thanks for watching Miles Kitchen.